அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தத்தா இலைஹி சபீலா ஃபமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். பாதையால் சக்தி பெற்றவர்களுக்கு அல்லாஹுக்கா வேண்டி ஹஜ் செய்கிற கடமை இருக்கிறது என்று எடுத்துரைக்கிற அல்லாஹ், யார் குஃபுரிலே இருக்கிறார்களோ அத்தகையவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் என்கிற விஷயத்தை சேர்த்து பதிவு பண்ணுகிறான். ஐங்கடமைகளிலே ஐந்தாம் கடமையாக, இறுதி கடமையாக ஹஜ் திகழ்கிறது. இந்த ஹஜ்ஜினுடைய அவசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த வசனத்தில் ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஹஜ்ஜு ஒருவருக்கு கடமையாக இருந்து அந்த கடமையை அவர் நிறைவேற்றாதவர் ஒமன் கஃபர, அவர் குஃபுரிலே போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளோ எச்சரிக்கையான விஷயம் பாருங்கள் பெரியவர்களே. தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, நோன்பு ஜக்காத் பற்றியெல்லாம் சொல்லுகிற போது, அதை தராதவர்கள் பற்றி கஃபர என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. ஆனால் ஹஜ் கடமையை பற்றி அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிற போது மட்டும் வமன் கஃபர என்கிறான். கடமை ஒருவருக்கு இருந்து அதிலே அசால்ட்டாக அலட்சியமாக இருந்தார் என்றால் அவர் நன்றி மாறு செய்தவராக ஆகிறார் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அல்லது அவருடைய அந்த நிலை குஃபுரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இப்படி நீங்கள் போய்விட்டீர்கள் என்றால் உங்களை பற்றி நான் தேவையற்றவனாக இருக்கிறேன், உங்களை நான் பொறுப்படுத்தக்கூடியவனாக இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது சற்று விரிவாக பேசினார்கள். அவர் யகூதியாக இருந்தால் என்ன, நசரானியாக இருந்தால் என்ன என்று சொன்னார்கள். ஹதீஸுகளை பார்க்கிற போதே நமக்கு ஒரு குலை நடுக்கம் ஏற்படுகிறது. ஹஜ் கடுமையாக இருந்து நாம் நிறைவேற்றாவிட்டால் ஏற்படுகிற அந்த விளைவுகளை நாம் சிந்தித்து பார்க்கிற போது அதை நாம் நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது. எனவே அது ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் இந்த அளவுக்கு ஏன் எச்சரிக்கை விடுக்க வேண்டும்? தன்னுடைய அடியார்கள் ஏதோ பாவம் செய்துவிட்டு இறந்து போகிறார்கள், ஏன் அவர்கள் குஃபர்களுக்கு சென்று விடுவார்கள், அவர் யகுதியாக இருந்தால் என்ன, நசரான் என்றெல்லாம் ஏன் எடுத்துரைக்க வேண்டும் என்றால், ஹஜ் என்பது அதன் மூலமாக நமக்கு பலன்கள் அதிகம், நமக்கு நன்மைகள் அதிகம். அந்த பலன்களை அறியாமல், நன்மைகளை அறியாமல் இந்த மனிதர்கள் அசால்ட்டாக இருக்கிறார்களே, இது எந்த வகையில் நியாயம் என்கிற முறையில் அல்லாஹ் பேசுகிறான். இதில் அல்லாஹுக்கு என்ன பலன் இருக்கிறது, அல்லாஹுடைய திரு தூதருக்கு என்ன பலன் இருக்கிறது? அங்கே ஏராளமான தாராளமான நன்மைகள் பெருவாரியாக கிடைக்கிற போது அதை பற்றி பொருட்படுத்தாமல் இந்த மனிதன் வாழ்கிறான் என்றால், இந்த செல்வந்தன் வாழ்கிறான் என்றால், இவன் எக்கேடு கெட்டால் என்ன என்பது போன்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹுடைய திரு தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் பேசுகிறார். காரணம், பெரியவர்களே சகோதரர், நேற்று ஒரு ஹாஜி சுட்டி காட்டியது போன்று மஸ்ஜித் ஹராம் பள்ளி வாசலே நாம் ஒரு வேலை நாம் தொழுதோம் என்றால் அது 100,000 தொழுகைக்கு சமமானதாக இருப்பதாக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எடுத்துரைக்கிறார்கள். 100,000 தொழுகைக்கு அது சமமானது என்றால் நாம் ஜமாத்தோடு தொழுகிற போது 27 மடங்கு. ஒரு ஃபஜ்ரை நாம் இப்போது நிறைவேற்றினோம் என்றால் இதே ஃபஜ்ர் தொழுகை மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலில் நாம் நிறைவேற்றுகிற போது 27,00,000 நன்மை கிடைக்கிறது. ஜமாத்தோடு தொழுகிற போது 27 மடங்கல்லவா, அந்த 100,000 27 பல்கி பெருகுமல்லவா? அப்படியானால் ஒரு நாளைக்கு நாம் 5 என்ன செய்கிறோம், ஜமாத்தோடு தொழுகிறோம் என்றால் அந்த 5 27 பெருக்கி பாருங்கள். அந்த 5 27 பெருக்கி பார்த்ததற்கு பின்னால் எத்தனை நாட்கள் ஹாஜிமார்கள் அங்கே தங்குகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் அப்படி ஜமாத்தோடு தொழுகிற போது அந்த 5 27 எத்தனை லட்சமாக மாறுகிறது, பிறகு அது எத்தனை லட்சமாக மாறுகிறது, இதெல்லாம் நாம் சொல்லவில்லை பெரியவர்களே சகோதரர்களே, எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பலன்கள் இருக்க, இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்க, இது விஷயமாக நாம் எப்படி அலட்சியமாக இருக்கலாம்? தன்னுடைய அடியான் நன்மையான விஷயங்களை பெறுகிற விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறானே என்று அல்லாஹ் கோபிக்கிறான். இதற்கு மேலே பெரியோர்களே சகோதரர்களே, இன்னும் நிறைய நன்மைகள் அங்கே இருக்கிற முல்தசம் என்கிற இடம் இருக்கிறது, காபத்துல்லாவுடைய வாசல் பகுதி. அங்கே நின்று நம்முடைய நெஞ்சை இணைத்து கொண்டு வலது கையை மேலே தூக்கி உயர்த்தி கொண்டு அங்கே அழுது நாம் கேட்கிற துவா கபூலாகாமல் இல்லை என்கிறார்கள். அதில் இவ்வளவு உமர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள், முல்தசம் என்றால் கட்டி அணைக்கின்ற இடம், காபத்துல்லாவுடைய வாசல் பகுதி.
அல் ஹஜர் அஸ்வதனுடைய நன்மையை பற்றி என்ன சொல்வது? அல் ஹஜர் அஸ்வத் இருக்கிறதே, அதிலே ஒருவர் முத்தமிட்டார் என்றால் அல்லாஹ்விடத்தில் பையத்து செய்யக்கூடியவரை போன்றிருக்கிறார், அது மறுமைய நாளிலே அது அவருக்கு சிபாரிசு செய்யும் என்றெல்லாம் நிறைய ஹதீஸுகள் பார்க்கிறோம். காபத்துல்லா அருகே அமைப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹத்தீம் பகுதி இருக்கிறது, அரைவட்ட பகுதி, அது பற்றி என்ன சொல்வது? அங்கே உள்ளே தொழுதால் காபத்துல்லாவுக்கு உள்ளே தொழுத நன்மை கிடைக்கிறது. ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேர்ச்சை செய்திருந்தார்கள், என் காரியம் நிறைவேறினால் நான் காபத்துல்லா உள்ளே பிரவேசித்து நான் இரண்டக்கா தொழுவேன் என்று ஐஷா மாரல்லானுடைய கரத்தை பிடித்த பெருமானார் நபிகள் நாம்ஸ்நாஸ் அவர்கள், நீங்கள் இந்த ஹத்தீமிலே தொழுங்கள், இந்த ஹத்தீமிலே தொழுதீர்கள் என்றால், ஹிஜ்ரா இஸ்மாயில் ஹத்தீமிலே தொழுதீர்கள் என்றால் காபத்துல்லா உள்ளே தொழுத நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் நபிகளாம். புகாரியினுடைய ஹதீஸ். உன்னுடைய கௌமுகள் அவர்கள் புதிதாக இஸ்லாத்திலே சேர்ந்தவர்களாக இருந்த காரணத்தினாலே நாம் என்ன செய்யவில்லை, இந்த ஹத்தீம் பகுதியை காபத்துல்லாவுடன் சேர்த்து இணைத்து நாம் கட்டவில்லை, அது ஏற்கனவே இருந்த அந்த பழைய மாடலிலேயே வைத்து விட்டோம். இல்லாவிட்டால் உன்னுடைய கோமுகள் இந்த மக்கள் தவறாக எண்ணி விடுவார்கள் என்று நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஹத்தீம் இருக்கிறதே காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே ஒரு அரைவட்ட பகுதி இருக்கிறதே, அது காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி, அங்கே தொழுதால் காபத்துல்லாவிலே தொழுத ஒரு சவாபு இருக்கிறது. அங்கே மீசாபு இருக்கிறது, மீசாபு கீழே தொழுதாலும் பெரிய சவாபு இருக்கிறது. காபத்துல்லாவை சுற்றி வளம் வருகிற போது பெரியவர்கள் இது எவ்வளோ பெரிய நன்மை, எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை பதிவு செய்து ஒரு பாவம் அளிக்கப்பட்டு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ஹதீஸ் ஷெரீஃபில் உள்ள ஒரு விஷயம், ருக்ன யமானிக்கும் அஜல் அசுவதுக்கு இடையிலையும் நடுவிலே ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹரத்தி ஹசனா வக்கினா அதா பன்னார் வா அதுஹில்னல் ஜன்னத் மஅல்லபுரார் யா அசீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன் என்கிற துவாவை ஓதி கொண்டு நாம் செல்கிற போது 70,000 மலக்குமார்களுக்கு மேலே ஆமீன் சொல்கிறார்கள். இந்த பாக்கியம் வேறு எங்கு கிடைக்கும்? இந்த பாக்கியத்தெல்லாம் ஒரு செல்வந்தன் இழக்கிறானே என்று தான் அல்லாஹுக்கு அங்கே கோபம் வருகிறது. அங்கே பீர ஜம்சம் வாட்டர் நீடூரில் கிடைக்குமா, இந்தியாவில் கிடைக்குமா? அங்கு தானே கிடைக்கும். அதை நாம் குடிக்கிற போது கேட்கிற துவா, அல்லாஹும இன்னா நஸ்அலுக்க இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசியா வ அமலன் ஸாலிஹா வ ஷிஃபா மின் குல்லிதா என்று கேட்கிறோமே, அந்த துவாவுடைய பலாபலம் என்னவென்று சொல்வது, நம்முடைய உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளும் அத்து போய்விடுமே, ஷிஃபா அன் காமிலா ஷிஃபா கிடைக்குமே. இந்த பாக்கியம் அது சாதாரணமான ஒரு விஷயமா? சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை செய்வது என்பது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பெரியவர்களே சகோதரர்களே. அங்கே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை வேண்டி கருணையை வேண்டி இங்கும் அங்கும் அலைந்து கேட்ட அந்த துவா கபூலாவது போல் நம்முடைய துவா ஒரு கன நேரத்தில் கபூலாகிவிட்டால் எவ்வளோ பெரிய பாக்கியம். ஏன்னா அரஃபாத் முஸ்தலிஃபாவில் தங்குவது எவ்வளோ பெரிய பாக்கியம். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை பற்றி பெருமானார் நபிகள் நாம் சொன்னார்கள், என்னுடைய பள்ளிவாசலிலே ஒரு வேளை தொழுதீர்கள் என்றால் ஏனைய பள்ளிவாசல்களிலே 1,000 தடவை தொழுவதை விட மேலானது என்று சொன்னார்கள். ஹதீஸ் ஷெரீஃப் அங்கே மஸ்ஜித் நபவியிலே அதனுடைய முற்ற பகுதியில் அது பதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய எல்லா பள்ளிவாசலும் மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலை தவிர அங்கே 100,000 நன்மை இருக்கிறது. மற்ற மஸ்ஜித் ஹராம் பள்ளி அல்லாத மற்ற பள்ளிவாசலில் நாம் தொழுகின்ற நீடுநைவாசலாக எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, நாம் இங்கே 1,000 தொழுகை தொழுவதும் அங்கே ஒரு வேளை தொழுவதும் சமமானதாக இருக்கிறது. 1,000 தொழுகை விட மேலானதாக இருக்கிறது பெரியோர்களே சகோதரர்களே. இந்த சவாபு நமக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்றால் தானே கிடைக்கும், புனித மதீனா முனவ்வரா சென்றால் தானே கிடைக்கும். அங்கே ரவுதாவிலே தொழுவது அவ்வளோ பெரிய சாதாரணமான ஒரு விஷயமா? என்னுடைய மெம்பருக்கும் என்னுடைய வீட்டிற்கும் இடையிலே ரவுதத்தும் ரியாலிஜனா சொர்க்க பூங்கா இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் மதீனாவை பார்க்க முடியாது, மதீனாவுக்குள்ளே சென்றால் சொர்க்கத்தை பார்க்கலாம் என்று சொல்வார்கள் அல்லவா பெரியோர்களே சகோதரர்களே. மதீனா என்பது இந்த பூமியில் இருக்கிறது, அதாவது சொர்க்கத்துக்கு சென்றால் மதீனா சொர்க்கம் சொர்க்கமாக இருக்கும். ஆனால் இந்த பூமியிலே ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் மதீனாவில் இருக்கிறது, மதீனாவிலே ரவுதா இருக்கிறது. இது சாதாரணமான ஹதீஸ் அல்ல, பெருமானார் நபிகள் நாயகம் எடுத்துரைத்த ஹதீஸ், புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய மெம்பருக்கும் என்னுடைய வீட்டிற்கும் இடையிலே ரவுதத்து மெர்ரியால் ஜினான் சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்கா இருக்கிறது என்று பெருமானார் நபிகள் நாயகம் உரைத்து விட்ட காரணத்தினாலே அங்கே மக்கள் லட்சோப லட்சம் மக்கள் அந்த இடத்துல எப்படியாவது ஒரு 2 ரக்அத்தாவது தொழுதுவிட வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய துரிதத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே தான் இது ஒரு சில உதாரணங்கள் தான், சில விளக்கங்கள் தான். இதற்கு மேலே அந்த புனித மக்கா மதியனாவில் இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தலங்களுடைய மகத்துவம் மிகவும் சிறப்பான உவப்பான ஒன்றாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் பேசுகிறான், உல் இல்லாஹி அலன்னாசு ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்தத்வா இலை சபீலா, சபீலால் உங்களுக்கு சக்தி பெற்றிருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்வது கடமை. ஒமன் கஃபர ஃப இன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், இது விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருந்தீர்கள் என்றால் உங்களை விட்டும் நான் தேவையற்று போகிறேன் என்கிறான் அல்லாஹ். உங்களை விட்டும் நான் விலகி விடுகிறேன் என்று சொல்கிறான். ஹஜ்ஜு கடமையாக இருந்து அந்த கடமையை நிறைவேற்றாவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறான் அல்லாஹ். இப்போ இன்னல்லாக கனியும் நல்ல அல்லாஹ் சம்பந்தம் இல்லாமல் நம்மை விட்டும் விலகிவிட்டால் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ முடியும்? எனவே இந்த ஆயத்தினுடைய அந்த கருத்தை நாம் உணர்ந்தோம் என்றால் அந்த புனித மக்கா மதீனாவுடைய மாண்புகளை சிறப்புகளை அறிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெரும் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் உற்றார் சுற்றார் ஊரார் உம்மத்தார்கள் அத்தனை பேருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.